தென்னாளுடைய சிவனே புற்றி நாட்டவர்க்கும் இறைவா சித் புற்றிதரம் நம சிவகாம் யை ஜகதம்பிக்கே திருச்சிற்றம்பலம் பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் மனத்தே வைத்து பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து பொந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய் மடுத்து தேக்கி சிம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி அடிகள் அடி இணைகள் எந்த அருளால் கூடற்பதிவந்து ஏறி எண்ணறிய பரி அரசுக்கு ஏற ஏற்றி முந்து திருவாசக மாமணி குலத்தை மூதுலகோரின்புரமா முகத்தால் தூவி அந்தமில் ஐந்திணை தழுவும் கோவை நின்றும் அகமகிழ அரும் பொருளும் அவனிக்கு வந்து பெரும் துறை புகுந்து மலை புகாதவாத ஊர் கடலை வணங்கல் செய்வாம் மதிவளர் சடை முடிமன்றுளாரை முன் துதிசையும் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே பெரியோர்களே நம்முடைய குருநாதர் திருவாதூரடிகள் தன்னுடைய குருநாத பெருமான அருளிய ஆணையின்படி திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு தில்லைக்கு வருகின்ற வழியிலே திருக்குழு தங்கி பெருமானுடைய அந்த திருவடி காட்சியினை கண்டு திருக்குழு பதிகத்தை பாடினார் அந்த பதிகத்திலே எஞ்சியுள்ள மூன்று பாடல்களை இப்பொழுது விரைவாக நாம் பார்ப்போம் ஐந்தாவது பாடல் நான்காவது பாடலிலே திருப்பெருந்தை பெருமானுடைய அருள் என்பது பேணுனாதது என்று சொன்னார் பேணுனாதது என்றால் காத்தற்கு அறியது இந்த உலகத்திலே கல்வி செல்வம் ஒழுக்கம் முதலியன ஈட்டுதற்கு எவ்வளவு அறியனவோ அதனினும் காத்துக் கொள்வதற்கு அறியன இந்த மூன்றினும் மேலாக திருவருள் என்பது ஈட்டுவதற்கும் அறியது காத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மிகவும் அறியது அதுலேயும் திருப்பிருந்துரை பெருமானுடைய அருள் என்பது முன்வினை நல்வினை பயத்தினாலே திரு திருப்பிருந்து இவருக்கு கிட்டியது அதனை காத்துக்கொள்வதற்கு இவர் மிகவும் முயன்றார் சிரமப்பட்டார் என்பதைத்தான் பெணாத பெருந்துறை பெரும் தோணி பற்றி உகைத்ததாக கூறுகின்றார் அங்கனம் அந்த திருவருள் ஞானத்தினை இவர் மலவாதனை தாக்காது அரிய பெரிய முயற்சிகளாலே காத்து கொண்டதன் விளைவாக திருக்கெழுக்குன்றத்திலே கனுனாத அந்த திருவடி காட்சியினை மீண்டும் பெற்றமையை கூறுகின்றார் கணுனா திருக்கோலம் நீ வந்து கட்டினாய் விழுக்கும் கிலே என்று தொடர்ந்து ஐந்தாவது பாடலிலே கோலமே நீ வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலம் ஏதும் அரிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நான் உனை நச்சிட வந்திடும் காலமே ஓத உனை நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கோலம் என்றால் அழகிய வடிவம் மேனி பெருமானுடைய திருவருள் திருமேனி திரு உடம்பு வராகம் என்ற சொல் உயர்ந்த பொருள் என்பதை குறிக்கின்ற ஒரு வடமொழி சொல் ரிஷபம் என்றால் ஏறு சிம்ஹம் என்றால் சிங்கம் வராகம் என்றால் பன்றி இந்த சொற்கள் எல்லாம் உயர்ந்த பொருள் குலப்பொருள் என்பதை கூறுகின்றன கவிஞர் ஏறு தேவ சிங்கம் என்று கூறுவதை போல பெருமானுடைய திருமேனி என்பது அருள் தேவருடைய திருமேனி எல்லாம் ஒளிமிகுந்த திருமேனிகள் அந்த திருமேனிகளிலும் சாலச்சிறந்தது பெருமானுடைய திருவருள் திருமேனி என்பதற்காக கோலை மேனி வராகம் என்றார் மேனி வராகம் என்று ஒரே தொடராக இதை கொள்ள வேண்டும் கவிஞர் ஏறு என்பதைப் போல தேவ சிங்கம் என்பதைப் போல திருமேனி வராகம் என்று கொள்ள வேண்டும் அவ்வாறு கொள்ளாமல் வராகமாகிய அழகிய திருமேனியை கொண்டவன் என்றும் கொள்ளலாம் வராகம் என்றால் பன்றி பெருமான் இந்த மதுரனுடைய காட்டிலே தாயை இழந்து பாடிய புதிய பறவைகள் பன்றி குட்டிகள் பன்னிரண்டு பன்றி குட்டிகளுக்கு பாலூட்டுவதற்காக அந்த தாய் பன்றி வேட்டையிலே இறந்து போயிற்று அது இறப்பதற்கு முன்பாக சொக்கநாத பெருமான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்வான் என்ற எண்ணத்திலே உயிரை விட்டது அதன் காரணமாக பெருமான் அவனே ஒரு தாய்ப்பன்றியாக வந்து அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தான் கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம் பிரானாவாரு என்று இந்த அரிய செய்தியினை திருவிழாடற்புரா செய்தியினை பன்றி குட்டிகளுக்கு பால் அளித்த அந்த செய்தியினை நம்முடைய குருநாதர் திருவார்த்தை என்ற பதிகத்திலே சொல்லியிருக்கின்றார் அதை கூறுவதாகவும் இங்கு கொள்ளலாம் எப்படி கொண்டாலும் அந்த பொருளானது பொருந்தும் அழகிய பன்றி தாயின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவன் என்பதனால கோலமேனி வராகமே ஏனைய தேவர்களுடைய மேனியிலும் திருவுருளாலேயே அமைந்த காரணத்தினாலே சிறப்புடை திருமேனி என்பதனால இந்த திருமேனி என்பது மேனி வராகம் சிறப்புடை திருமேனி என்றும் கொள்ளலாம் கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துறை கொண்டலே ஏனையோர்க்கு இல்லாத குணங்கள் என்ன குணங்கள் தன் வயத்தனாதல் பேரொருள் உடைமை என்ற பெருமானுடைய குணங்கள் எண் குணங்கள் அந்த குணங்களால் நிறைந்திருக்கின்ற கொண்டல் என்றால் மேகம் நாம் கண்ணால் காண்கின்ற கார் மேகம் இருக்கின்றது அது நீரினால் நிரம்பியது ஆகவே அந்த மேகம் நமக்கு எதனை தரும் அந்த மேகம் எதனால் நிரம்பியதோ அதனை தரும் அதாவது நீரினை தரும் இதை போலவே நீர் மேகத்தைப் போலவே ரத்தின மேகங்கள் உண்டு என்று புராணங்கள் கூறுகின்றன அந்த ரத்தின மேகங்கள் மழை பொழிந்தால் அவை ரத்தினங்களாக பொழியும் ஆனால் நம்முடைய பரமசிவமாகின்ற கடவுளோ எண்குணங்களால் நிறைந்த மேகத்தை ஒத்தவன் என்ற காரணத்தினாலே அந்த பெருமான் நமக்கு அருள்மழை பொழிந்தான் என்று சொன்னால் நாம் அதன் மூலம் எதனை பெறுவோம் என்று கேட்டால் அவருடைய எண்குணங்களையே பெறுவோம் அவருடைய சர்வ சுதந்திரம் பேருள் உடைமை சர்வ வல்லமை உடைமை ஆஹ் திருவுருள் திருமேனி உடைமை விசுத்த தேகத்வம் முதலிய எண்குணங்களையே நாம் பெறுவோம் பெருமானாகின்ற அந்த குண கொண்டல் நமக்கு அருள்மழை பொழிகின்ற காரணத்தினாலே என்று குறிப்பால் உணர்த்துவதற்காக இவ்வாறு சொல்கின்றார் குணமாம் பெருந்துறை கொண்டலே பெருமானை அடைந்தால் பெருமானை போல் நாம் ஆவோம் சேர்வார் தாமே தானாக செய்யுமவன் இடம் என்று திருக்கிழுமலை அந்த குறிஞ்சி பண் தேவாரத்திலே சம்பந்த பெருமானும் இந்த கருத்தினை கூறுகின்றார் எல்லை இலாதன எண்குணமானவை எய்திடும் ஆகாதே என்று திருவாசத்திலும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது என் குணத்துலோமே என்று வருமாற்ற திருத்தாண்டகத்திலே அப்பெருபெருமானும் கூறுகின்றார் அப்பொழுது பெருமானுக்குரிய எண்குணங்கள் நம்மை வந்து சேர்கின்றன என்ன காரணம் அந்த எண்குணங்களால் நிறைந்த கொண்டல் கொண்டல் என்றால் மேகம் மேகத்தையொத்த பெருமான் நமக்கு தன்னுடைய திருவுருளாகின்ற மழையினை பொழியும் பொழுது அதன் பயனாக அந்த எண்குணங்களையே நாம் பெறுகின்றோம் என்பதனால கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துறை கொண்டலே சீலம் ஏதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி சிகாமணி என்பது தேவ சிகாமணி தேவர்களுக்குள்ளே தலைமணி போன்றவன் உயர்ச்சி கொண்டவன் தேவோ தேவேஷு தேவக உண்மையிலே இவனே வானவன் என்று சொல்லப்படுபவன் வானவன்கான் வானவர்க்கும் மேலானான்கான் வானவர்க்கு மேலாகிய வானவனே உண்மையில் வானவனாவான் ஏனையோர் எல்லாம் வானவ போலிகளே என்பதனால அவர்களை பொய்த்தேவர் என்று கூறலாம் தத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றீங்கள் பொய்த்தேவு பேசி புலமுகின்ற பூதலத்தே பற்றேதும் இல்லாத என் பற்றல நான் பற்றி நின்ற மெய்தேவர் தேவர்க்கே சென்றுவதாய் குத்தும்பி என்பதனால வானவர் என்று பெயரை மட்டிலும் தாங்கியிருந்தாலும் அவர் வானவர் ஆகார் அவர் போலி மாணவர்களே உண்மை வானவன் ஒருவனே அவன் யார் என்று கேட்டால் வானவன்கான் மேலானான் கான் என்று சொல்லப்பட்டவன் என்ற காரணத்தினாலே பெருமானை வானவர் சிகாமணி என்று சொல்லலாம் தேவ சிகாமணி சிகாமணி என்றால் உச்சியிலே அறியப்படுகின்ற ஒரு முத்து அல்லது மணி அதனை ஒத்தவன் பெருமான் அவன் சைவ சீலம் அறிந்திராத என்னுடைய உள்ளத்திலும் வந்து புகுந்து கொண்டான் என்பதை கூறுவதற்காக சீலம் ஏதும் ஏதும் என்றால் ஒரு சிறிதும் என்பது பொருள் சைவ ஒழுக்கத்தை சிறிதிலும் அறிந்து பின்பற்றாத என்னுடைய என் சிந்தை வைத்த என் சிந்தையிலும் தன் திருவடியை வைத்த என்னுடைய உள்ளத்திலே ஓங்கார வடிவத்திலே பெருமானுடைய திருவடி பொலிகின்றது உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா என்பது நானும் மறுவினிய மனற்பாதம் மனத்தில் வளர்ந்து உள் உருக என்றது நானோ பெருமானுடைய திருவிடி காட்சி என்பது உள்ளத்திலே நிகழ்கின்ற நிலையிலே பாடப்பட்டது திருக்கெழுக்கின்ற பதிகம் ஆனால் அந்த யாருக்கும் கிடைக்காத திருவிடி என் உள்ளத்திலே எவ்வாறு காட்சி தருகின்றது என்று வியப்பதற்காக சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தையன்கண்ணும் பெருமான் தன்னுடைய திருவடியை வைத்திருக்கின்றான் என்று கூறுகின்றார் என் சிந்தையின் என் சிந்தையின்கண் அவனுடைய திருவடியை வைத்திருக்கின்றான் என்றும் கொள்ளலாம் அல்லது என் சிந்தையை அவனுடைய திருவடியின்கண் வைத்திருக்கின்றான் என்றும் கொள்ளலாம் எப்படி கொண்டாலும் அது பொருந்தும் என் சிந்தை வைத்த என் சிந்தையை அவன் திருவடியின்கண் வைத்த என் சிந்தையை வைத்த என் சிந்தையின்கண் அவனுடைய திருவடியை வைத்த என்றும் கொள்ளலாம் சித்தமெனும் திங்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகன் என்று பெருமானுடைய செயலாகவே தன்னுடைய பெருமானிடத்திலே தான் காட்டுகின்ற அன்பு பரிவு பக்தி இந்த செய்கையை தன்னுடைய செய்கையாக உணராமல் பெருமாளுடைய அருளாகவே உணர்ந்து உரைக்கின்றது திருவாசகம் அதனால கண்டபத்து தொடர்ந்து பாடப்போகின்றார் தில்லைக்கு வந்து அதுல சொல்லுவார் சித்தமெனும் திண்கையிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் ஒரு அன்புள்ள தந்தை தன்னுடைய குழந்தையோடு விளையாடும் பொழுது தன்னுடைய கைகளை நீட்டி அந்த குழந்தையின் கையிலே ஒரு கயிற்றினை கொடுத்து என் கையினை கட்டி போடு என்று அந்த குழந்தைக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து அதற்கு ஒரு நகையூட்டி அதற்கு விளையாட்டு காட்டுவதைப் போல பெருமான் என்னிடத்திலே என்னுடைய மனம் என்ற ஒரு கயிறினை கொடுத்து உயிராகிய என்னை என்னுடைய நெஞ்சக்கண்ணின் முன்பாக அவருடைய திருவடி தாமரைகளை காண்பித்து இந்த திருவடிகளை உன்னுடைய உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கயிற்றினாலே நன்றாக கட்டி போடு என்று இசைகின்றான் நம்மால் பெருமானுடைய திருவிடிகளை கட்டி போட முடியாது மாறாக பெருமானே நம்முடைய மனமாகின்ற கயிற்றினை கொண்டு தன்னுடைய திருவிடிகளை தானே கட்டிக் கொள்விக்கின்றான் என்று கூறுகின்றார் சித்தமெனும் தின் கையிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த யான் அவருடைய திருவிடிகளை கட்டும் வண்ணம் என்னை செய்வித்த அவன் அவ்வாறு என் கைகளைக் கொண்டு தன் திருவிடிகளை கட்டிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னால் அவருடைய திருவிடிகளை கட்ட முடியாது என்பது பொருள் ஆகவே எல்லாம் அருளினுடைய செயல் என்று உரைக்கின்ற ஒரு நூல் திருவாசகம் என்ற காரணத்தினாலே சீலமேதம் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி என்று கூறுவார் இவ்வாறு பெருமான் என்னை அன்புடையவனாகவும் தன்னை அருளனாகவும் காட்டிக்கொண்டு என்னுடைய அன்பினை அவன் வேண்டுவது போல் உலகத்தின் உலக அறியும் வண்ணம் உலகமெல்லாம் அறியும் வண்ணம் என்னை வந்து ஆட்கொண்டான் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் என்று கோத்தும்பியிலே சொல்லப்பட்ட விஷயத்தை இங்கு சொல்கின்றார் ஞான மேகரியாக நான் உனை நச்சி நச்சிட நச்சுதல் தான் விரும்ப விரும்புதல் யான் நச்சி அதன் பயனாக நச்சி என்ற எச்சம் நச்சுதலால் என்ற பொருளை தருகின்றது நான் உன்னை விரும்ப அதன் பயனாக தான் உன்னை எங்கனம் விரும்ப என்று கேட்டால் இந்த உலகமே என்னை ஓர் அன்பன் என்று கருதும் வண்ணம் நான் உன்னிடத்திலே அன்பு செய்ய உலகம் வந்து திருவாதூரடிகளை பெருமாளுடைய அன்பன் பக்தர் என்று கருதுவதற்கு என்ன காரணம் பெருமானே எளிவந்து இவருக்காக நரிகளை பரிகளாக்கி விளையாடி பிறகு இவரின் இவர இவர் காரணம் பற்றி தான் பாண்டியனுடைய பிரம்பினாலே அடியுண்டான் இந்த அருள் நிகழ்ச்சிகளினாலே நம்முடைய குருநாதர் பெருமானுடைய சிறந்த பக்திரண்டு உலகத்தினாலே கருதப்பட்டு விட்டார் ஆகவே உலகமே சான்றாக இருக்கின்றது என்னுடைய அன் அன்புடைமைக்கு ஆனால் உண்மையில் எனக்கு உன்னிடத்திலே அன்பில்லை என்பது எனக்கும் உனக்கும் தான் தெரியும் இந்த உலகத்திற்கு எங்கெனும் தெரியும் ஆகவே உலகமே ஒரு சான்றாக இருக்கும் வண்ணம் நான் உன்னை விரும்புகின்ற நிலை வந்துவிட்ட காரணத்தினாலே தொடர்ந்து ஞானமே கரியாக கரி என்றால் விட்னஸ் ஞானமே கரியாக நான் உனை நச்சி நான் உன்னை விரும்பி அதன் பயனாக நச்சிட வந்திடும் காலமே உண்மையிலேயே நான் உன்னை விரும்புகின்ற காலம் வந்தது நான் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்தேன் பிறகு தொடர்ந்து இவ்வாறு போலி வேடம் போடுவதற்கே பெருமாள் அருள் செய்கின்றார் என்று சொன்னால் உண்மையாகவே அவரிடத்திலே நமக்கு அன்பு வராதா என்று எங்கத் தொடங்கினேன் மெய்யடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் என்று உன்னிடத்திலே கேட்டுக்கொண்டேன் வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே என எருளால் அண்டாய் அடியே நிடர்களைந்த அமுதே அருமா மணிமுத்தே தூண்டா விளக்கின் சுதரணையாய் தொண்டனேற்கும் உண்டாங்கொல் எனக்கும் உண்டாகுமா வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே வேண்டுதலே பெருமானை உன்னிடத்திலே எதனையும் வேண்டாது தூய அன்பினையே மெய்யடியாக உன் திருவடிக்கு வைத்திருந்த அந்த தூய அன்பினையே அந்த அன்பினை அன்பினை நான் பெற வேண்டும் என்று வேண்டுகின்ற நிலை வந்தது இதன் காரணமாக உலகமே சான்றாகிவிட்டது என்னுடைய அன்புடைமைக்கு அதனை நான் நினைத்து பார்க்கும் பொழுது அன்பில்லாத என்னை அன்பு உள்ளவனாக இந்த இறைவன் காட்டி மாற்றிவிடுகின்றானே அவன் மாட்டிவிட்டதற்கே ஏற்ப நமக்கு உண்மையிலே உண்மையிலேயே பெருமானிடத்திலே அன்பு ஏற்படக்கூடாதா என்று ஏங்க ஆரம்பித்தேன் அவ்வாறு ஏங்க ஆரம்பித்த காலத்திலே உன்னை நான் புகழ்ந்து பாடும் வண்ணம் இந்த ஏக்கத்திற்கு பயனாக நீ உன்னுடைய காட்சியினை இப்பொழுது கழுக்குன்றத்திலே விட்டாய் என்று பாடுகின்றார் ஞானமே கரியாக நான் நச்சி அதன் பயனாக நச்சிட வந்திடும் காலமே உண்மையிலேயே உன்னை விரும்புகின்ற அந்த பேரன்பு ஏற்பட்ட அந்த நேரத்திலே நச்சிட வந்திடும் காலமே உனை ஓத பெருமானே நீ எனக்கு கருணா திருக்கோலம் காட்டினாய் நான் கலங்காமலே கல கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் நீ கணக்கிலா திருக்கோலம் வந்து காட்டினாய் பெண் கட்டனனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் என்று இவ்வாறெல்லாம் அந்த காட்சி நான் புகழ்ந்து ஓதும் வண்ணம் உனை ஓத நீ வந்து காட்டினாய் நீ இவ்வாறு வந்து காட்டினாய் ஆகவே உன்னிடத்திலே உண்மை அன்பு ஏற்படாதா என்று நான் எங்கவும் அந்த ஏக்கத்தின் பயனாக இனி என் உள்ளத்திலே அந்த காட்சியை காட்டினாய் ஆகவே பெருமானுடைய காட்சி என்பது இந்த உலகத்திலே எந்த உயிருக்கும் ஏக்கம் இல்லாமல் விளையாது என்பதை உறுதிபட உரைக்கின்றது திருவாசகன் ஆனால் வினையேன் அழுதான் உன்னை பெறலாமே தம்பியாருடைய தேவாரமும் அழுமலர் கண்ணினை அடியவர் கல்லால் அறிவரிது அவன் அடி இணை இரண்டும் அவன் திருவடி இணையண்டும் அழுகின்ற கண்களுக்குத்தான் பெருமாளுடைய திருவடி காட்சி புலப்படும் கண்களிலே அந்த அன்பு சுரக்கம் இல்லையோ அந்த கண்களிலே பெருமாளுடைய திருவடி காட்சி கிட்டாது என்பதனால உன்னை உண்மையிலே விரும்புகின்ற அந்த நிலை வந்த பிறகு இந்த கழுக்குன்றத்திலே நீ எனக்கு வந்து அகப்பட்டா என்று கூறுவார் காலமே உன்னை ஓத அந்த நச்சிட வந்துடும் காலமே உன்னை விரும்புகின்ற ஆசை வந்த அந்த நேரத்திலே உன்னை ஓத உன்னை புகழ்ந்து பாராட்டும் வண்ணம் எங்கனம் ஓத கணக்கிலா திருக்கோலம் காட்டினாய் கணனா திருக்கோலம் காட்டினாய் என்று அந்த கோலத்தை நான் ஓத புகழ்ந்து பாடும் வண்ணம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே என்று அவ்வாறு அந்த காட்டுகின்ற காட்சி என்பது தன்னுடைய மெய்களுக்கு பெருமான் காட்டினானே அந்த காட்சி அந்த காட்சியினை ஒத்த காட்சி அதே காட்சி அந்த காட்சியிலே மேரு மாறுபாடு இல்லை இப்பொழுது கற்கண்டு என்பது எல்லோருக்கும் ஒன்றுபோல் சுவைக்கும் அது சுரமடித்தவன் வாய்க்கு இனிக்காது யாருக்கு உடம்புல துரம் இருக்கின்றதோ வெப்பு நோய் இருக்கின்றதோ அவருடைய வாயிலே பால் புளிக்கும் தேன் புளிக்கும் கற்கண்டு இனிக்காது ஆனால் நல்ல நிலையில் இருக்கின்ற எல்லோருக்கும் கற்கண்டு ஒன்றுபோல் சுவைக்கும் ஆகவே இறைவனுடைய மெய்யொருள் பெற்ற அதன் விளைவாக அவன் திருவடியிலே மெய்யென்பு விளைந்த அவனுக்கு உண்மையிலே தொண்டு புரிகின்ற அறவே பெற்ற ஞானம் என்பது எங்கனம் விளையும் என்று சொன்னால் ஒன்று போல் விளையும் ஒருவருக்கு விளைந்ததை போலவே இன்னொருவருக்கு விளையும் மாறி விளையாது ஆகவே அந்த ஞானம் என்பது வேற்றுமைக்கு இடம் கொடுக்காத ஞானம் என்பதை ஆறாவது பாடலில் சொல்கின்றார் பேதம் இல்லதோர் கற்பு அளித்த பெருந்துறை பெருவெள்ளமே கற்பு என்ற சொல்லுக்கு இங்கு கல்வி என்பது பொருள் கல்வி என்பது ஞானம் ஆன்மக் கல்வி கல் என்ற அந்த முதல் நிலையின் அடிப்படையிலே எழுந்த சொல் கல் பிளஸ் பூ கற்பு அதாவது கல்வி ஞானம் அந்த ஞானம் பண்டை பரிசே பழாடியார் கீழ்ந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதங்கான் என்று திருவம்மாவிலே சொன்ன திரு அம்மானையிலே சொன்னபடி இறைவன் தன் ஏழையர்களுக்கெல்லாம் ஒன்று போலவே அருள் செய்கின்றான் அதிலே வேறுபாடு இல்லை ஆகவே அதனால்தான் வாணர்கள் பாடிய அந்த திருமுறைகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லை என்ன காரணம் எல்லோரும் பெற்ற ஞானம் ஒருபடித்தான ஞானம் அது வேதத்திற்கு இடம் கொடுக்காத உண்மை ஞானம் அப்ப உண்மை ஞானம் விளையாத வரையிலும் அவரவர் பெற்றிருக்கின்ற இந்த கல்வி ஞானம் என்ற வித்தை என்பது அவரவர் தகுதிக்கு ஏற்ப தகுதி வேறுபடுகின்ற காரணத்தினாலே வித்தையிலே வேறுபாடு உண்டு வித்தை என்பது நோஷன் கான்செப்ட் தியரி ஒரு எலக்ட்ரோ பல தியரி இருக்கு ஒரு நியூக்ளியர் ஆக்டிவிட்டின்னு சொன்னா அதற்கு பல தியரி இருக்கு பல எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு ஒரு நோய் அந்த நோய் எதனால் விளைகின்றது என்பதற்கு பல தியரிஸ் இருக்கின்றது இருக்கின்றன ஒரு நோய்க்கு இது மருந்தாகும் என்று பார்க்கும் பொழுது ஒரு வரைக்கே பலவிதமான மருந்துகள் உண்டாக்குகிறார்கள் அப்ப ஏன் மருந்துகள் பலவாகின்றன நோயினுடைய காரணம் பல என்று ஒவ்வொருவரும் தீர்ப்பான தீர்மானிக்கின்ற காரணத்தினாலே அந்த நோய்க்கான மருந்தும் பலவிதமாக அமைகின்றது இப்பொழுது பல திறப்பட்ட தகுதி கொண்டவர்கள் அவர்களுக்கு பல திறமான கான்செப்ட்ஸ் நோஷன்ஸ் அவருடைய டேட்டா வேறுபடுகின்றது முடிவுகள் வேறுபடுகின்றன என்று பார்க்கின்றோம் பெருமானை அறிகின்ற நிலையிலே இருப்பவருடைய தகுதி ஒத்த தகுதியா இருக்கின்றது பன்னிரு திருமுறைகளை அருடைய அருளாளர்களுடைய தகுதி ஒத்த தகுதியா இருக்கின்றது ஆகவே அந்த ஒத்த தகுதியினாலே அவர்கள் பெறுகின்ற அருளும் ஞானமும் ஒத்த ஒத்திருக்கின்றன என்பதனால அந்த ஞானத்திலே பேதம் இல்லை அப்ப பண்டை பரிசே அந்த பழைய அடியார்கள் பெற்ற அதே அருளினை எனக்கு அருளினாய் என்று இங்கு கூறுகின்றார் இது முக்கியமான இடம் பேதம் இல்லதோர் கற்பு முன்பெல்லாம் அடியார்கள் எந்த ஒரு ஞானத்தை பெற்றார்களோ அந்த ஞானத்திலிருந்து சிறிதும் மாறுபடாத அதே ஞானத்தை எனக்கு அளித்தாய் பேதம் இல்லதோர் கற்பு அளித்த பெருந்துறை பெருவெள்ளமே இதுதான் ஆசிரியர் கருதுகின்ற கருத்து ஆனால் இந்த கருத்தோடு கூட பெருமாள் ஞானம் என்பது எப்படிப்பட்ட ஞானம் என்று சொன்னால் அந்த ஞானத்தை பெற்றவர்கள் பெருமாளிடமிருந்து தங்களை பிரித்து ஒரு தனி முதலாக அறிய மாட்டார்கள் என்பதனால தன்னையே சிவமாக உணர்வார்கள் அல்லது சிவ சிவனிடமிருந்து பிரித்து தங்களை உணரமாட்டார்கள் இன்னொரு பொருளாக உணரமாட்டார்கள் என்பதனால அகண்டமான சிவமே அறியப்படுகின்றது இரண்டாவதாக ஒரு பொருள் அறியப்படுவதில்லை அறியப்படுகின்ற எல்லா பொருளும் சிவமாகவே அறியப்படுகின்றது அறியப்படுகின்றன எதை பார்த்தாலும் சிவமான காட்சியை தோன்றுகின்றது எல்லாம் சிவன நின்றாய் பற்றி என்ற அந்த அனுபவமே ஏற்படுகின்றது அது தன்னை நோக்கமும் ஏற்படுகின்றது அப்ப புறத்தே ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இது சிவமே என்ற ஞானம் உண்டாவதைப் போலவே தன்னை நோக்கும் காலத்திலும் தான் அறியப்படாமல் சிவமே அறியப்படுகின்றான் ஆகவே சிவத்தை தவிர இன்னொரு பொருள் அறியப்படுவதில்லை ஆகவே இரண்டாவது ஒரு பொருள் அறியப்படாத நிலை என்பதுதான் என்பது ஞானநிலை அந்த ஞானநிலையிலே வேதம் அறியப்படுவதில்லை இரண்டாவது பொருள் அறியப்பட்டால் தானே வேதம் அறியப்படும் அப்ப இரண்டாவது பொருளே நியாயமாக இல்லாத காரணத்தினாலே அறியப்படும் பொருளாக இல்லாத காரணத்தினாலே அறிபவன் தன்னையும் அறியப்படும் பொருள்கின்ற பொருளிலிருந்து பிரித்து அறிய நில முடியாத நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே அறிபவன் சிவனையே அறிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த அறிவு என்பது வேதமில்லாத அறிவு வேதமில்லாதோர் கற்பு அதனை பெருமான் அளித்தான் என்று கூறுகின்றார் அதனை பெருமான் எவ்வாறு அளிப்பான் என்று கேட்டால் அதுதான் சொல்றார் பெருந்துரை பெருவெள்ளமே பெருந்துறையிலே எனக்கு அகப்பட்ட பெரிய வெள்ளம் சுனாமி பெரிய வெள்ளம் ஒரு சாதாரண வெள்ளத்தையே நீந்தி கிடப்பது சிரமம் அது பெரிய வெள்ளம் என்று சொன்னால் அதன் இடத்திலே சிக்கி அது நம்மை எங்கு சேர்க்கின்றதோ அங்கு சேரலாமே தவிர நம் நாம் விரும்புகின்ற இடத்திற்கு செல்ல முடியாது ஆகவே இந்த அருட்பிரு வெள்ளமாகின்ற ஆகின்ற வெள்ளத்திலே சிக்கிக் கொண்ட ஒருவன் அந்த திருப்பிருந்துரை வெள்ளம் எந்த ஒரு பேதமில்லாத ஞானம் என்ற கரையிலே நம்மை சேர்க்கின்றதோ அங்குத்தான் சேர்வானே தவிர இன்னொரு இடத்திலே சேரமாட்டான் ஆகவே பேதத்திற்கு இடம் கொடுக்காத ஞானமாகின்ற கரையிலே எது சேர்க்க வல்லது என்று கேட்டால் திருப்பெருந்துறையிலே கிடைக்கின்ற இந்த அருள் வெள்ளம் தான் சேர்க்கக்கூடியது என்பதை கூறுகின்றார் வேதம் இல்லதோர் கற்பு அழித்த பெருந்துள்ளே பெருவெள்ளம் என்பதனால இந்த வெள்ளம் நீரினால் ஆகிய வெள்ளத்தை ஒத்து இது அருளினால் ஆகிய வெள்ளம் அருளினால் ஆகிய வெள்ளம் என்பது அது எங்கனம் இருக்கும் என்று கேட்டால் அருளினாகிய வெள்ளம் என்பது இனிக்கும் ஆகவே அது இன்பமாகிய வெள்ளம் இன்பமாகிய வெள்ளத்தை ஒருவன் அந்த இனிப்பினை எங்கன உணர்வான் அந்த இனிப்பினை தன்னிடத்திலே இருக்கின்ற அன்பினால் தான் உணர்வான் அன்பில்லாதாருக்கு எந்த ஒரு இன்ப வெள்ளமும் இனிக்காது அன்பினால் இன்பமாறுவார் என்று சொல்லப்பட்டதுனால அன்பே இந்த இன்ப வெள்ளத்தினை ஒருவனுக்கு உணர்த்த வல்லது அந்த இன்ப வெள்ளமே ஒருவனை வேதமில்லாத ஞானமாகின்ற முக்திக்கரையிலே சேர்க்க வல்லது ஆகவே இந்த பேத உணர்ச்சி இல்லாமைக்கு காரணம் அன்பே என்ற குறிப்பினையும் இந்த பாடல் தருகின்றது அதாவது உலகியலாகட்டும் அருளியிலாகட்டும் பொருள்கள் எத்துணையாக இருந்தாலும் அந்த பன்மை உணரப்படாமல் உள்ள பொருளிடத்திலே ஒற்றுமை உணர்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அங்கு அன்பு நிகழ வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு தாய் தன் வயிற்றிலே இருக்கின்ற ஒரு குழந்தை அந்த குழந்தையின் இடத்திலே வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக அவள் அந்த குழந்தைக்கு நல்லது என்று சில செயல்களை செய்கின்றாள் அந்த குழந்தைக்கு தீங்கு என்று சில செயல்களை செய்யாது விளக்குகின்றாள் தான் விரும்பினாலும் சில செயல்களை அவள் செய்வதில்லை என்ன காரணம் அவற்றை செய்தால் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற குழந்தைக்கு தீங்காகும் என்பது காரணம் அவள் தனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் சில உணவு வகைகளையும் மருந்துகளையும் திரும்பி உண்கின்றாள் என்ன காரணம் அது வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற குழந்தைக்கு நன்மை பயக்கும் என்ற காரணத்தினாலே இப்பொழுது தாய் சேய் என்ற இரண்டு பொருள்கள் இருந்தாலும் அந்த குழந்தையின் இடத்திலே இருக்கின்ற அன்பின் காரணமாக தாய் தன்னை அறியாது குழந்தையின் நன்மை திறமைகளே அறிகின்றாள் ஆகவே இப்பொழுது அன்பின் காரணமாக ஒற்றுமை உணர்ச்சி ஏற்பட்டுள்ளது அதாவது தாய் தான் என்றும் குழந்தை என்றும் இரண்டாக கருதாமல் குழந்தை என்ற ஒன்றும்தான் இருக்கின்றது என்ற கருத்திலே குழந்தையினுடைய நன்மை திறமைகளே கருதுகின்றாள் தன்னை பற்றிய கவலையை விட்டுவிட்டாள் அப்பொழுது பொருள் இரண்டா இருந்தாலும் தாய் தன்னுடைய பழக்கத்திலே இன் பிராக்டிஸ் சாக்சுவலி உண்மையாக தன்னை நினையாது குழந்தையை நினைக்கின்றாள் இப்பொழுது குழந்தை மட்டும் தான் இருக்கின்றது இதற்கு தான் பேதம் இல்லாத தன்மை என்பது பொருள் ஒற்றுமை என்பது பொருள் ஒற்றுமை என்பது எங்கு விளையும் இரண்டு பொருளிடத்திலே விளைகின்ற ஒற்றுமைக்கு தான் ஒற்றுமை என்ற பெயர் பொருள் என்பதே ஒன்றுதான் இருக்கின்றதுன்னு சொன்னால் அங்கு ஒற்றுமை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை உள்ள பொருளே ஒன்று என்று கூறும் பொழுது ஒற்றுமை என்பது சொல்ல வேண்டாம் பொருள் இரண்டாயிருந்தால்தான் தான் ஒற்றுமை என்பதை வலிந்து சொல்ல வேண்டும் ஆகவே இரு பொருளிடத்திலே ஒற்றுமை என்பது உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பொருள் அன்பினாலே தன்னை மறக்கின்ற நிலையில் தான் ஒற்றுமை ஏற்படும் என்ற காரணத்தினாலே அன்பினால் இன்பமார்ந்து அந்த இன்பமாகின்ற அருள் வெள்ளம் முக்தியாகின்ற கரையிலே சேர்க்கும் பொழுது பேதமில்லாத கற்பாகின்ற ஞானமானது கிட்டுகின்றது என்பதை கூறுவதற்காக இங்கு சொல்றார் திருப்புரந்துரையிலே இது நிகழும் என்று கூறுகின்றார் வேதம் இல்லதோர் கற்பு அழித்த பெருந்துறை பெரு வெள்ளமே அருள் வெள்ளமே அவ்வாறு அந்த திருப்பெருந்துரையிலே அந்த பெருமாள் அருளை பெற்ற இவர் திருப்புரந்தில இருக்கும்பொழுது ஒரு கவலையும் கிடையாது எதை போலன்னு கேட்டா ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த கவலையும் கிடையாது அதுவே அந்த தாயினுடைய வயிற்றுக்கு வெளியிலே வந்து விட்டது பூமிக்கு வந்து விட்டதுன்னு சொன்னா அதற்கு அதற்கு நன்மை தீமைகள் அதனாலேயே விளையும் இப்பொழுது தாய் புறத்தே இருக்கின்ற ஒரு பொருளாகி விடுவாள் அதே போல திருப்பிரந்துரையிலே குருநாதனுடைய அருள் இடையிலேயே இருக்கும் பொழுது தாயின் வயிற்றுக்குள் இருக்கின்ற சிசுவை போல இன்பமாக இருந்தேன் கவலையின்றி இருந்தேன் அதே நேரத்திலே அந்த குருநாதன் நீ மதுரைக்கு போய் மீண்டும் மந்திரியாக செயல்படுவாராக என்று என்னை அனுப்பிய பொழுது இந்த உலகமெல்லாம் என்னை இழித்தும் பழித்தும் பேசும் வண்ணம் பெருமான் என்னை விட்டுவிட்டான் என்று கூறுகின்றார் ஏதமே பல பேச நீ என்னை செய்தாய் என் செய்தாய் என்னப்பா இவ்வாறு செய்தாய் என்று பெருமானை இடிப்பது போல் தோன்றும் ஆனால் உண்மையில் இது இடிப்பதா அப்படின்னு கேட்டா இல்ல முதலிலே இந்த தொடருக்கான பொருளை பார்ப்போம் ஏதம் என்றால் குற்றம் பழி குற்றம் விளையும் வண்ணம் உலகமானது பல பேச ஏதிலார் என்றால் சம்பந்தப்படாதவர்கள் என்னிடத்திலே அன்பில்லாதவர்கள் எதிர் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் போன்ற மக்களுக்கெல்லாம் நம்மிடத்திலே உண்மை என்பா போகின்றது ஆகவே அது இல்ல அப்படி அயலவர்கள் எல்லாம் என்னை இழித்தும் பிழித்தும் பேசும் வண்ணம் இந்த மதுரையிலே நீ நான் சிறைப்படச் செய்தாய் சிறைப்பட்டதோடு அல்லாமல் மன்னருடைய பணத்தை எல்லாம் வாங்கிக் கொண்டு அவனுக்கு உண்மை குதிரைகளை தருவதைப் போல நரிகளையே குதிரைகளை கொடுத்து நன்றா அவனை ஏமாற்றி பெரும் பாவத்தை செய்ததனைப் போல் என்னை காட்டினாய் ஆகவே ஏதிலார் அவர்கள் என்னை பல ஏதம் கூறும் வண்ணம் அவர்கள் முன்பாக நீ என்னை எவ்வா என்ன செய்தாய் இவரெல்லாம் செய்யலாமா என்பதை போல் இருந்தாலும் இது அப்படிப்பட்டதல்ல பெருமான் இந்த லீலைகளுக்கு இறுதியாக பேர் இன்பத்தையே செய்து நம்மை தில்லைக்கு அழைத்துக் கொள்கின்றான் ஆகவே இதெல்லாம் பெருமானுக்கு ஒரு விளையாட்டு அதாவது கண்ணாமூச்சி விளையாட்டு அந்த விளையாட்டின் முடிவிலே நமக்கு அந்த பெருமாளுடைய அன்பு உறுதியாக பெற்று பேர் இன்பமே நிகழ்கின்றது காரணத்தினாலே இதெல்லாம் ஒரு கனவு போலதான் இருக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணாய என்ன இப்படி எல்லாம் பண்ற என்று இப்பொழுது ஒரு உறுதியான நிலையில் இருந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிகளினால் தாக்கப்படாமல் அதை நினைவு கூறுகின்ற அவ்வளவுதான் நினைவு கூறுகின்ற வகையிலே சொன்னார் இதே போல என்ன பிள்ளை பெற்றின் போது ஒரு தாயானவள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் பிறகு பிள்ளையை பெற்ற பிறகு அதனை கொஞ்சும் பொழுது நீ எப்படிலாம் என்ன படுத்தின என்று அந்த பிள்ளைப்பேற்றின் போது ஏற்பட்ட அந்த துன்பத்தை அவள் நினைந்து கூறுவதை போன்றது அந்த நினைந்து கூறுவதை போன்ற செயல் இது ஆனால் உண்மையிலே அந்த துன்பத்தை அவள் சுமக்கவில்லை தற்போது அந்த சும அந்த துன்பத்தை சுமந்து நொந்து கூறவில்லை என்று பார்க்கின்றோம் ஏதமே பல என் செய்தாய் அந்த துன்பச் சுமையை இவர் இப்பொழுது உணரவில்லை என்பதை அடுத்த பாடல் அடி நமக்கு காட்டுகின்றது என்ன சொல்றதுன்னா எனக்கு உண்மையான பொல்லாங்கு என்பது நிகழாத வண்ணம் நீ இவ்வாறு செய்தாய் உலக உயிர்களுக்கு உண்மையான பொல்லாங்கு பொல்லாங்கு என்றால் தீங்கு அது என்னன்னு கேட்டா மீண்டும் மீண்டும் பிறத்தலும் இரத்தலும் தொடர்வதுதான் உண்மையான தீங்கு பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று அப்பர்வருமான் வருந்துகின்றார் இந்த உலக உயிர்கள் இறப்பதை பற்றி வருத்தம் தேவையில்லை அவ்வாறு அந்த உயிர்கள் இறப்பது என்பது மீண்டும் பிறவாத நிலையை அடைவதற்கு என்று சொன்னால் இறப்பதற்கு துணியலாம் இறப்பதே இன்பம் மீண்டும் பிறக்க மாட்டோம் என்ற உறுதி இருந்தால் உடனேயே இறந்து போகலாம் ஒரு புலிக்கு அஞ்சு குரங்கானது வில்வ மரத்தின் மீது ஏறி அந்த சிவராத்திரி இரவிலே தவறி போய் உறங்கிவிட்டோம் என்று சொன்னால் கிளியிலிருந்து கீழே விழுந்து விடுவோம் புலி நம்மை தின்றுவிடும் என்ற அச்சத்தினாலே கண் விழித்து கழிவு கண் கொண்டு இருப்பதற்கு ஒரு சேட்டை இருந்தால் தான் முடியும் என்ற காரணத்தினாலே அந்த வில்வ மரத்திலே இருக்கின்ற மூன்று மூன்றாக அழகாக காணப்படுகின்ற அந்த வில்வ நலங்களை எல்லாம் பறித்து கீழே விளையாட்டாக சிந்தி கொண்டிருக்க அந்த அபுத்தி பூர்வகமான அதாவது கருத்துண்டி செய்யப்படாத அந்த சிவபூஜையின் விளைவாக கீழே இருந்த பெருமான் அந்த வில்வ அர்ச்சனையை ஏற்றுக்கொண்டு ஒரு சிவராத்திரி முழுவதும் இடையராது நம்மை வில்வத்தினால் அர்ச்சித்தவர் யாருமில்லையே என்ற பெருங்கருணையினாலே அந்த குரங்கிற்கு காட்சி கொடுத்து நீ வருகின்ற பிறவியிலே முஜுகுந்த சக்கரவர்த்தியாக தோன்றி சோழ நாட்டை ஆண்டு சோழ நாட்டில் இருந்தவண்ணம் மூரகங்களை ஆண்டு என்னுடைய திருவிடியிலே அன்பு செய்து என் திருவிடிக்கு வந்து சேருவாய் என்று சொன்னவுடனே அந்த குரங்கு எந்த உயிரினை காத்துக் கொள்வதற்காக இத்துணை நேரம் சிரமப்பட்டதோ அந்த உயிரினை உடனே விட்டதாம் ஏன் நல்ல பிறவி பிறக்கப் போகின்றோம் என்ற காரணத்தினாலே அப்பொழுது இனி ஒரு நல்ல பிறவி இருக்கின்றது என்ற எண்ணம் வந்தவுடனே இந்த பிறவியை ஒரு குரங்கு கூட துறக்கின்றது பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற ஒருத்தர் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வேலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற வேலையை உடனே பண்ற ஆனா நேற்று வரையிலும் அந்த வேலையில ஒட்டி கொண்டு இருந்தவர் இன்றைக்கு எப்படி உடனே ரிசைன் பண்றார் என்று கேட்டால் பெரிய லாபம் இருக்கின்றது ஆகவே இறந்து போவதனால் ஒரு உண்மையான லாபம் உண்டு என்று சொன்னால் இறப்பதற்கு யாரும் அஞ்ச மாட்டார்கள் இறப்பதற்கு அஞ்சுவதற்கு என்ன காரணம்னா மீண்டும் பிறக்கத்தானே போகின்றோம் என்பதனால்தான் இறப்பச்சம் ஏற்படுகின்றது ஆகவே இறப்பதற்கு பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றவர்கள் அதுதான் பொல்லாங்கு அந்த பொல்லாங்கு நிகழாத வண்ணம் இறைவன் இந்த பிறவியிலே என்னை மீண்டும் பிறவா வண்ணம் காத்தாட்கொண்டான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று சொன்ன பொருள் ஏற்கனவே நான் விளக்கியிருக்கின்றேன் அதை சொல்கின்றார் சாதல் சாதல் பொல்லாமை இந்த உலகத்திலே உண்மையான தீங்கு என்பது என்னன்னு கேட்டா சாதல் சாதல் என்பது பொல்லாங்கு அது என்ன சாதல் சாதல் என்று கேட்டால் சாதல் பிறத்தல் சாதல் அந்த செத்தவன் எவ்வாறு சாக முடியும் செத்தவன் பிறந்தால் தானே சாக முடியும் என்பதை உய்துணர வைக்கின்றார் ஆகவே சாதல் சாதல் என்றது பொல்லாமை என்று சொன்னால் சாதல் பிறத்தல் சாதல் பிறத்தல் சாதல் பிறத்தல் என்ற சங்கிரிதான் பொல்லாங்கு சாதல் மட்டிலும் பொல்லாங்கு அன்று பிறத்தல் மட்டிலும் பொல்லாங்கு அன்று பிறந்தால் சாக வேண்டும் செத்தால் பிறக்க வேண்டும் என்ற சங்கிரி தொடரே உண்மையான பொல்லாங்கு இந்த பொல்லாங்கு எங்கு நீங்கும் என்று கேட்டால் இந்த பொல்லாங்கு திருப்பிருந்துரையிலே நீங்கும் இந்த சங்கிலி தொடர் என்பது திருப்பெருந்துரையிலே அது வெட்டி எறியப்படும் என்று கூறுகின்றார் சாதல் சாதல் பொல்லா அமை அற்ற அது நீங்குகின்ற மேலான ஒப்பற்ற உன்னுடைய திருவடி சரணம் என்பது சரணம் என்று இரண்டு சொற்கள் சரணம் என்றால் திருவடி சரணம் என்றால் அடைக்கலம் புகலிடம் அந்த குருநாதனுடைய ஒப்பற்ற திருவடியாகின்ற அந்த திருவிடி சரணாம் என அதுவே புகழாம் என்று காதலால் உனை ஓத அந்த உண்மையான அன்பு ஏற்பட்ட காரணத்தினாலே நான் உன்னை புகழ்ந்து பாடும் வண்ணம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டினே திருப்பெருந்துரையிலே சாதல் பிரத்தல் சாதல் பிறத்தல் என்ற அந்த பொல்லாங்கு நீங்கும் வண்ணம் ஒப்பற்ற உன்னுடைய திருவடியானது எனக்கு புகலிடமாக அமைய அந்த திருவிடியையே நீ மீண்டும் நான் அன்போடு இயங்கி அழைக்க நீ எனக்கு வந்து காட்டினாய் எங்கனம் காட்டினாய் என்று சொன்னால் கருணா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் என்று நான் ஓத வந்து காட்டினாய் புகழ்ந்து பாடும் வண்ணம் வந்து நீ காட்டினாய் என்று கூறுகின்றார் இறுதியான பாடல்மார் அறுபத்து நாள் வரை என் குணம் செய்த இசனே மயக்கமாயதோர் மாயதோர் மும்மல பழவல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்துயனை ஆண்டு கொண்டு தூய் மலர் கழல் தந்து என்னை கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இயக்கிமார் இயக்கிமார்னா யக்ஷிகள் யக்ஷன் என்ற வடமொழி சொல் தமிழிலே இயக்கன் என்றாகும் அதனுடைய பெண்பால் இயக்கிமார்கள் இயக்கர்கள் கந்தருவர்கள் கிண்ணரர்கள் இவர்களா தேவ ஜாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் வருடன் மித்திரன் சோமன் சூரியன் என்ற அந்த படைப்பிலேயே தேவர்களாக படைக்கப்பட்ட அவர்களினும் கீழானவர்கள் ஆனால் மிகுந்த புண்ணியத்தினாலேயே இந்த தேவ ஜாதியை பெற்றிருக்கிறார்கள் எந்த தேவதா ஜாதிகள் கிட்ட இயக்கர்கள் கிண்ணரர்கள் போன்ற ஜாதி இயக்கர் கிண்ணரர் யமனுடு வருணர் என்று நம்பியார் கூறுவார் கந்தர் ஒரு இவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் அதுல அறுபத்தி நான்கு யக்ஷிகள் இயக்கிமார்கள் அவர்களை அவர்களுக்கு பெருமான் அருள் சுரந்து அவர்களுக்கு தன்னுடைய அவர்களை சிவமாக்கி தன்னுடைய எண்குணங்களை அவர்களுக்கு அளித்தான் இந்த சரித்திரம் வேறு பட்டமங்கையில் பங்கா இருந்தங்க அட்டமாசித்தி அருளியதுவும் என்று கீர்த்தி திருவுகளிலே சொல்லப்பட்ட அந்த புராண கதை வேறு கீர்த்தி திருவுகளிலே சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டா திருவிழா புராணத்திலே சொல்லப்பட்டது திருவிழா புணவத்திலே முருகப்பெருமான் சரவணத்திலே குழந்தையாக தோன்றிய பொழுது ஆறு குழந்தைகளாக தோன்றினான் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் கார்த்திகை பெண்டில் அறுவரும் அவருடைய முனைப்பாலை ஊட்டி வளர்த்தார்கள் பிறகு அம்மையார் உமையம்மையார் அந்த ஆறு குழந்தைகளையும் தன் திருக்கரங்களினாலே ஒன்றாக்கினார் ஒன்றாக்கிய பொழுது ஆறு திருமுகங்களும் ஒரு திருவுடும்பமாக அந்த குழந்தை ஒரு குழந்தையாக ஆயிற்று என்று புராணம் சொல்கின்றது இதெல்லாம் தத்துவ பொருள் கொண்டவை அதுல அந்த ஆறு குழந்தைகளுக்கு பாலூட்டிய கார்த்திகை பெண்டிர் அருவர் அந்த அருவர் ஒரு காலத்திலே அறியாமை காரணமாக முன்பு தாங்கள் பெற்றிருந்த அட்டமாசத்திகளை மறந்து விட்டிருந்தார்கள் மறந்து ஒரு சாபத்தின் காரணமாக அவர்கள் பட்டமங்கை என்ற இடத்திலே பாராங்கல்லாக இருந்தார்கள் அப்பொழுது பெருமான் அவர்களுக்கு அளித்த வாக்கின் வண்ணம் அவர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக அங்கு தென்முக கடவுளாக தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து அவர்களுக்கு மீண்டும் அந்த சித்திகளை அருளினான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது திருவிழா புரவணத்தில் அதனை சொல்லும்பொழுது பட்டமங்கையில் பாங்காய் அட்டமா சித்தி அருளியா அதுவும் என்று கூறுகின்றார் இங்கு கூறப்படுவது அறுபத்தி நான்கு இயக்கிமார்கள் இந்த இயக்கிமார்கள் பெருமானிடத்திலே செய்த மெய்யன்பின் காரணமாக பெருமான் அவர்களுக்கு தன்னுடைய எல்லையில்லாத எண்குணங்களை அழித்தருளினான் அதாவது அவர்களை சிவமாக்கினான் என்று கூறுகின்றது இயக்கிமார் செய்த இவ்வாறு பெருமான் சேர்வார்தாமே தானாகச் செய்யவல்லவன் எவ்வாறு சர்க்கரை தன்னோடு சேர்கின்ற பொருள்களை இனிக்கும் வண்ணம் செய்கின்றதோ ஆனந்த கூத்தன் அருள் பெரில் நாம் அவ்வளமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணோக்கம் நெருப்பிலே விழுந்த ஒரு பொருள் எவ்வாறு நெருப்பாக எரிகின்றதோ அதை போல பெருமான் அவனோடு இரண்டர கலக்கும் பொழுது அவனாகவே செய்கின்றான் மும்மல பழவல் அழுந்தவும் மயக்கமாயதோர் மும்மலம் என்றால் மயக்கத்தை செய்கின்ற மும்மலங்கள் மும்மலங்களிலே ஆணவ மலமே முதன்மையாக அறியாமை செய்தாலும் கூட ஏனே இரண்டு மலங்களும் தத்தம் ஆற்றலுக்கேற்ப சிறு சிறு மயக்கங்களை செய்யும் தனு கருண புவன போகமாக உருவெடுத்திருக்கின்ற மாயாமலம் அந்த மாயா காரியமாகின்ற பொருள் உலகம் அந்த பொருள் உலகத்திலே நமக்கு விளைகின்ற பற்றின் காரணமாக ஒரு மயக்கம் ஏற்படும் அந்த மயக்கத்தை செய்யும் கண்ம அது ஊட்டுகின்ற இன்ப துன்பங்களிலே நமக்கு ஏற்படுகின்ற விருப்பு வெறுப்புகள் அந்த விருப்பு வெறுப்புகள் வடிவத்திலே நமக்கு ஒரு மயக்கத்தை செய்யும் ஆனால் இந்த மயக்கங்களினும் மேலான மயக்கத்தை ஆணவ வலம் செய்யும் அது நம்முடைய இச்சைக்கிரிய ஞான சக்திகளையே நாம் அறியாத வண்ணம் நம்மோடு இரண்டற கலந்திருக்கின்ற சிவனை நாம் அறியாத வண்ணம் நமக்கு அறியாமைகின்ற மயக்கத்தை செய்யும் ஆகவே மூன்று மலங்களுமே தத்தமளவிலே மயக்கத்தையே செய்கின்ற மலங்கள் என்பதனால மயக்கமாயதோர் மும்மலம் என்று சொன்னார் அந்த மும்மலங்களோடு கூட பழ வல்வினை

அது பெரிய கடனா இருந்தா ஆகவே நம்முடைய ஆற்றலினாலே பெரிய கடனை தீர்த்து கொள்வது எப்ப எவ்வாறு முடியாதோ பசிபிக் மகா சமுத்திரம் அந்த சமுத்திரத்தினை ஒருவன் நீஞ்சியே கடப்பது என்பது எவ்வாறு முடியாதோ அதை போல நம்முடைய தொல்வினை என்று சொல்லப்படுகின்ற பழவினை அந்த பழவினையை இறைவன் கேன்சல் செய்யாம அந்த வினைகளை அனுபவித்து நாம் முக்திக்கு செல்வது என்பது யாராலும் முடியாது என்பதனால அந்த பழவினையை வல்வினை என்று கூறுகின்றார் நம்முடைய ஆற்றலினாலே அந்த வினைகளை பயன் தூய்த்து நம்மால் திருத்து கொள்ள முடியாது சரி இப்பொழுது மும்மலம் என்றும் சொன்னார் பழ வல்வினை என்றும் சொன்னார் இந்த இரண்டிற்குள் நான் அழுந்துகின்றேன் என்று சொன்னார் நான் அழுந்தவும் அழுந்துவதனால் ஒரு மெலிவு ஏற்படுகின்றது உயிருக்கு அந்த மெலிவினை மெலிவி என்றால் பலஹீனம் உயிருக்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கின்றது அந்த ஆற்றல் இப்பொழுது அற்று போய்விட்டது இந்த மும்மலத்தினாலும் பழ வல்வினையிலே அழுதுகின்ற காரணத்தினாலும் அந்த மெலிவின் நீக்கத்தினை நீக்கி இந்த உயிருக்கு உள்ள இச்சைக்கிரியை ஞானமாகின்ற சக்திகளை மீண்டும் அளிக்கின்ற அருளினை திருப்பிருந்தரையிலே குருநாதன் செய்கின்றான் என்று சொல்லப் போகின்றார் இப்பொழுது மும்மலம் என்று சொல்லப்பட்டன என்னன்னு கேட்டா மாணவம் கண்மம் மாயை அதுல கண்மலம் என்று சொல்லப்பட்டிருக்கவும் மீண்டும் பழ வல்வினை என்று எண்ணுகின்றாரே இந்த வல்வினை என்பது கன்மமாகின்ற மலந்தானே அப்ப கண்மலத்தை மட்டும் இரண்டு முறை ஏன் கூற வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகின்றது இவ்வாறு பெரியவர்கள் கூறுவார்கள் இது வந்து திருவாசத்தை தொடர்ந்து சேக்கிழார் பெருமானம் கூறுகின்றார் இருவினை பாசம் மும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் வாக்கள் ஏறிட அருளும்மை அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்று சொன்னார் இருவினை பாசம் என்று சொன்னார் நல்வினை தீவினை ஆகின்ற கயிறு அந்த கயிற்றினாலே மலக்கல் ஆர்த்தலின் மூன்று மலமாகின்ற கற்களோடு நம்மை சேர்த்து பிணித்திருக்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பெரிய கல்லு அந்த கல்லோடு நம்மை கட்டி பிறவி என்ற கடலிலே வீழ்த்துகின்றார்கள் வீழ்த்தும் பொழுது ஒரு கயிறு ஒரு கல்லோடு நம்மை கட்டுகின்றது மலம் என்ற கல்லோடு நாம் கட்டப்பட்டிருக்கின்றோம் வினை என்ற கயிற்றினாலே கட்டப்பட்டிருக்கின்றோம் பிறவி என்ற கடலிலே நாம் செலுத்தப்பட்டிருக்கின்றோம் கல்லோடு கட்டப்பட்டு கடலிலே செலுத்தப்பட்டவன் அந்த கடலிலே அமிழ்ந்து உயிர் துறப்பானை என்று நீஞ்சி கரையேற முடியாது மிதந்து கரையேற முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த பிறவியா இந்த கடலிலே மும்மலம் என்ற கல்லோடு இந்த உயிரினை இருவினை என்ற கயிற்றினாலே கட்டி செலுத்திய நேரத்திலும் அஞ்செழுத்து என்பது அந்த இருவினை கட்டினை அவிழ்த்து மும்மல கல்லினை நோய்தாக்கி அதாவது வெயிட்லெஸ்ஸாக ஆக்கி முக்தி என்ற கரைக்கு இந்த பிறவி கடலில் இருந்து ஒரு உயிரினை கொண்டு செலுத்தும் என்று சொன்னால் அவ்வளவு ஆற்றல் கொண்ட அஞ்செழுத்து என்பது ஒரு சாதாரண உப்பு கடலிலே ஒரு சாதாரண கல்லோடு ஒரு சாதாரண கயிற்றினாலே கட்டப்பட்ட நம்முடைய மெய்த்தொந்தராகின்ற அப்பர் பெருமானை கரையற்றியது வந்து ஒரு அற்புத செயலா இதை நீங்க ஆச்சரியமா நினைக்க வேண்டாம் இஸ் ஆட்டோமேட்டிக் அஞ்செழுத்திற்கு இது சாதாரண செயல் இது ஒரு ஜுஜுபி அஞ்செழுத்தினால் இதை எளிதிலே செய்ய முடியும் இந்த பிறவி பெருங்கடையிலே விழுந்தவர்களே அது எளிதிலே காக்கும் பொழுது இந்த சாதாரண உப்புக்கடையிலே விழுந்த அப்பர் பெருமானை அது கரையேற்றியது என்பது நீங்கள் யாரும் ஆச்சரியப்படவும் வேண்டாம் சந்தேகப்படவும் வேண்டாம் என்று கூறும் பொழுது இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் இருவினை பாசத்தினாலே மூன்று மலமாகின்ற கல்லோடு கட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே என்று கூறுவார் அப்பொழுது இருவினை என்பது ஒன்று உண்டு அதற்கு அந்நியமாக மும்மலங்களிலே சொல்லப்பட்ட கண்மம் என்பது ஒன்று உண்டு அந்த மும்மலங்களிலே சொல்லப்பட்ட கண்மம் என்பது மூல கன்மம் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள் இந்த இருவினை என்பது அந்த மூல மூலக்கன்மத்தினுடைய காரியம் அதனுடைய எஃபெக்ட் அதனுடைய விளைவாக நாம் தொடர்ந்து பிறவிதோறும் ஈட்டிக் கொண்டே சென்று செல்கின்ற நம்முடைய சொத்து அந்த வினையாகின்ற சொத்து என்று பார்க்கின்றோம் அந்த இந்த கருத்துக்களுக்கு முன்னோடியாக திருவாசகத்திலே நம்முடைய குருநாதர் சொல்கின்றார் மயக்க மாயதோர் மும்மல பழ வல்வினைக்குள் அழுந்தவும் என்று அந்த மூல கர்மத்தையும் காரிய கன்மமாகின்ற இருவினையையும் பிரித்து பேசுகின்றது திருவாசகம் இந்த வினை மற்றும் மும்மலங்களிலே நான் அழுந்தவும் அதனால் ஏற்படுகின்ற துயக்கு என்றால் மெலிவு அந்த உயிரினுடைய பலகீனம் அதனை போக்கி துயக்கு அறுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னை ஆண்டு கொண்டு துயக்கருத்து அதனை மாற்றிக் கொள்ள வேண்டும் பெருமான் என்னை ஆட்கொண்ட காரணத்தினாலே என்னுடைய மெலிவு நீங்கியது இந்த உயிர் என்ன பண்ணுகின்றது பிறவியாகின்ற கடலை கண்டு அஞ்சுகின்றது இந்த கடலினை நான் எவ்வாறுதான் மிஞ்சி கடப்போமோ என்று உயிரானது மெலிவினாலே அஞ்சுகின்றது ஆனால் இருப்பிருந்த குருநாதனுடைய அருள் காட்சி பெற்ற பிறகு அந்த அச்சமும் மெளிவும் விடுகின்றன இனி எத்துணை முறை பிறந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன் இந்த குருநாதனுடைய அருளை பெற்று விட்டேன் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எண்கடவேன் என்று அதை பிறப்பெறுவதற்கு கூட அதை அஞ்சுவதில்லை வீட்டிற்கு கூட அது ஆசைப்படுவதில்லை அதற்கெல்லாம் என்ன காரணம் முன்பு மெலிந்திருந்த உயிர் இப்பொழுது வலிவு பெற்று விட்டது மெலிவு நீங்கி உயிருக்கு வலிவு விட்டது அதற்கு காரணம் குரு அருள் என்று கூறினார் ஆகவே என்னை ஆண்டு கொண்டு துயக்கருத்து என்று அதனை சொற்றவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் துயக்கருத்து என ஆண்டு கொண்டு பெருமான் அந்த அருள் நிலைத்திருக்க வேண்டுமே குருநாத வந்து அருளினை தந்தான் அந்த அருள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்றாடம் வழிபடுவதற்கு தன்னுடைய திருவிடைகளை நம்மிடத்திலே கொடுக்க வேண்டும் என்னுடைய சிந்தையிலும் சிலத்திலும் முன்பும் அந்த குருநாதனுடைய திருவிடையானது விளங்க வேண்டும் அவ்வாறு விளங்காதது மறைந்து போகும் என்று சொன்னால் அது அந்த திருவிழை நமக்கு அளித்த அருள் என்பது இவ்வாபரேட் ஆகிவிடும் ஆகிவிடும் என்ற காரணத்தினால் தான் அந்த அருள் என்பது பேணொனாதது பாதுகாத்திற்கு அரியது அது பாதுகாத்திற்கு எங்கனும் உரியதோ அங்கனும் பாதுகாத்திற்கு அறியது என்பதை சொல்வதற்காக பெணாத பெருந்துறை பெரும் தோணி என்று சொன்னான் ஆகவே பெருமான் என்னை என்னை ஆட்கொண்டதோடு அமையாமல் யான் அவருடைய திருவிடிகளையே தொடர்ந்து வணங்கி வழிபடும் வண்ணம் என்னிடத்திலே அதனை அழித்தருளினான் அந்த அழித்த திருவடிகளை மீண்டும் நான் கழுப்புன்றத்திலே என்று கூறுவார் அறுத்து என்னை ஆண்டு பின் தூய் மலர்கழல் தந்து சொல்லுவார் பாசமே அறுத்து பூசனை உகந்து பூங்கழல் காட்டிய பொருளே பாசவேரறுக்கும் பழம் தன்னை பற்றுமாறு அடிய பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே என்ற கருத்தை கூறுகின்றார் என என்னை கொண்டு என் தூய் மலர்கழல் உந்து என்னை கயக்க வைத்து கயக்க கயக்கம் என்றால் கலக்கம் கலங்க வைத்து என்பதற்கு கயங்க வைத்து என்று சொல்ல வேண்டும் அது வந்து எதுகை நோக்கி வலிந்திருக்கின்றது கயக்க வைத்து கயங்க வைத்து என்பது பொருள் கலங்க வைத்து என்னை கலங்க வைத்து அடியார்முனே வந்து அடியார்முனே கலங்க வைத்து அந்த பெருமானுடைய காட்சி பெருமானுடைய திருவிளையாட்டினாலே மறைத்து காட்ட நாம் நம் அந்த பெருமானுடைய திருவிழா எழுந்து விட்டோமோ என்று நான் அஞ்சு எங்க கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் இவ்வாறு அடியார்கள் முன்னே நான் கலங்கச் செய்தாய் அடியார்கள் முன்னே அந்த கலக்கம் நீங்கி நான் மகிழச் செய்தாய் என்று மத்தியம தீபமாக அடியார் முனே என்பதை கொள்ள வேண்டும் மலர்கழல் தந்து என்னை கலக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குந்திலே ஏ என்று இந்த கழுகுந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் அதன் பொருளை இங்கு கடவுள் மனிவர் நமக்கு ஒரு பாடலிலே கூறிவிட்டார் எங்க என்றால் சருக்கம் நாற்பத்தி மூன்றாவது பாடல் கொட்டிதழுகமழும் தழுகமிழும் கொன்றை சென்னியன் குலமும் அன்பரு சூட்டிய துணைவனின் செய்யமே நீ பட்டினை கலங்கா வண்ணம் இக்கழுக்குன்றில் என்று கலங்கா வண்ணம் என்பதுதான் கயங்கா வண்ணம் கயக்கம் என்றால் கலக்கம் அப்ப அடியாரமுனே கயக்கருத்து என்னுடைய கலக்கத்தினை அறுத்து கயக்க வைத்து முன்பு கலங்கச் செய்து என்னுடைய திருவிடிகளை மறைத்துக் கொண்டதினாலே என்னை கயங்கச் செய்து பிறகு அந்த திருவிடியை காட்டியவருடைய காரணத்தினாலே அந்த கயக்கம் நீங்க செய்து கலங்காவண்ணம் இக்கழுக்குண்டில் என்று பாட்டினை பொழிந்து சின்னாள் பயின்று பின் பணிந்து வந்தார் சில நாட்கள் அந்த திருக்கழு இருந்து இறைவனை வழிபட்டார் பிறகு அங்கிருந்து புறப்பட்டார் புறப்பட்டு தில்லை நோக்கி வருகின்றார் என்று தில்லைக்கு வருகின்ற யாத்திரையை கூறுவார் அத்தனம் முதலான அப்பன் அடைந்து காணும் கிரியும் காவும் வாவியும் நதியும் நீங்கி பைத்தபெம்பாம்புடாடி எல்லாம் பரிகளாக்கும் சித்தரு தென் தில்லை மூன்று காவதம் என்ன சென்றார் திருக்கெழுக்குன்றத்திலிருந்து தெற்கு நோக்கி வருகின்றார் திருத்தில்லை நோக்கி வருகின்றார் திருக்கெழுக்குன்றம் முதலிய திருத்தலங்களை எல்லாம் அடைந்தார் வழியில் இருக்கின்ற திரு திருத்தலங்களை எல்லாம் சென்று தரிசித்து இறைவனை வணங்கினார் அந்த திருத்தலங்களையும் இடையிலே இருக்கின்ற காடுகளையும் நீங்குகின்றார் கருமை பொருந்திய பெரிய மலைகளையும் நீங்குகின்றார் மலைகள் கடுகுடு பொருந்திய சோலைகளை நீங்குகின்றார் இடையிலே இருக்கின்ற குளங்களை எல்லாம் பார்த்து கொண்டே வருகின்றார் நதிகளை கடக்கின்றார் இவ்வாறு கடந்து நீண்ட தொலைவு வந்து தில்லை இன்னும் முப்பது மைல் தொலைவிலே இருக்கின்றது என்ற அளவிலே வந்தார் மூன்று காத அளவிலே வந்தாரா காதம் அல்லது காவதம் என்பது பத்து மைல் என்று கருதுகிறார்கள் பசிய நாவோடு கூடிய வெம்மையான நச்சினை கொண்ட பாம்பு அந்த பாம்பினை ஆடு ஆட்டுகின்ற இயல்பு கொண்டவனும் பாம்பினை கையிலே பிடித்து கொண்டு ஆடுகின்ற இயல்பினை கொண்டவனும் நம்முடைய குருநாதரை காப்பதற்காக மதுரை காட்டிலே இருக்கின்ற நரிகளை எல்லாம் உயர்ந்த குதிரிகளை ஆக்கிய சித்து விளையாட்டு விளையாடுகின்றவனாகின்ற அந்த தில்லை அம்பலவாணன் அவன் பஞ்சகிருத்திய நடனம் புரிகின்ற பரமானந்த தாண்டவம் செய்கின்ற தென் தில்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த அழகிய தில்லை மாநகரம் இன்னும் மூன்று காவல தொலைவிலே இருக்கின்றது என்ற அளவிற்கு அவர் பயணித்து வந்தார் என்பது நாற்பத்தி நான்காவது பாடல் அந்த தில்லைக்கு யார் செல்வார்கள் யார் செல்ல மாட்டார்கள் என்பது நாற்பத்தி ஐந்தாவது பாடல்ல சொல்றார் தூமூரல் மடப்பாவையர் தோளாசையில் ஆளாம் மாமூகரும் இட்டு உண்டுயிர் வாழாதவர் தாமும் தீமூழ்கர அரண்மேனருள் செய்யாதவர் பலரும் வழி போகாதவர் புலியூர் வழி போனார் தூய மூரல் என்றால் அது ஒரு அரிசி மூரல் என்பது வெண்மை மூரல் என்பது பல்வரிசை சிரிப்பு என்று பல பொருள்கள் கொண்டது ஒன்றை ஒன்று இலக்கணையாக கொண்ட பொருள்கள் தூய பல்வரிசைகளை உடைய இளமை நீங்காத பெண்கள் அந்த பெண்களுடைய பச்சை மூங்கில் போன்ற வழவழப்பான தோள்களிலே இருக்கின்ற ஆசை காரணமாக அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு அடிமைகளாக ஆள் செய்கின்ற பெரிய ஊமைகளாக இருக்கின்ற மக்கள் அந்த மக்களும் இட்டு உண்டு உயிர் வாழாதவர் நாளைக்கு நமக்கு வேண்டும் என்று உணவையும் செல்வத்தையும் சேர்த்து வைப்பவர்களோ பசித்தவர்களுக்கு இன்றைக்கு அதை வழங்க மறுப்பவர்களோ தனியே சமைத்து உண்டு வாழ்பவர்களோ பிற உயிருக்கு தன்னுடைய உணவினை பகிர்ந்தளிக்காத மொத்தத்தையும் தாங்களே உண்டு தனிமையிலே வாழ்கின்ற இந்த பாவிகளும் மற்றும் கையிலே நெருப்பினை ஏந்தி ஆடுகின்ற அந்த சிவபெருமானுடைய திருவடியிலே அன்பு செய்யாத இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பல மூடர்களும் இவர்களெல்லாம் எந்த நரகத்திற்கு செல்வார்களோ அந்த நரக வழியிலே செல்லாத நம்முடைய குருநாதர் புலியூர் வழி போனார் ஆகவே இந்த நரகத்திற்கு செல்பவர்கள் செல்வார்கள் நரகத்திற்கு செல்லாதவர்களே புலியூருக்கு செல்வார்கள் ஆகவே புலியூர் தில்லைக்கு செல்பவர்கள் எந்த காலத்திலும் முன்பு சொல்லப்பட்ட மூவரும் செல்கின்ற நரக வழியிலே செல்லாதவர்கள் இப்பொழுது நம்முடைய குருநாதர் நரக வழியிலே செல்பவர்கள் செல்கின்ற வழியிலே செல்லாமல் புண்ணிய வழியிலே செல்கின்ற செல்கின்ற அந்த வழியிலே சென்று புலியூருக்கு வந்தார் என்று கூறப்படுகின்றார் இதுல சொல்லப்பட்ட மூவரை பற்றி பார்க்கும் பொழுது பெண்களிடத்திலே இருக்கின்ற ஆசை காரணமாக ஊமையாகி போனவர்கள் சொன்னாங்க ஏன் ஊமையாக போனவர்கள்னா அவர்கள் அறத்தை எடுத்து உரைக்க மாட்டார்கள் அவர்கள் நடுநிலை தவறுவார்கள் நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் என்று வள்ளுவரும் கூறுகின்றார் நன்முதலார் பட்டாங்குழுவர் பெண்ணாசியிலே உரியவர்கள் தன் நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஆபத்திலே செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய மாட்டார்கள் புண்ணிய காரியங்களை செய்ய மாட்டார்கள் தாங்கள் விரும்புகின்ற பெண்கள் சொல்வதையே மட்டும் செய்வார்கள் அவர்களை எதிர்த்து பேச மாட்டார்கள் என்பதனால மா சொன்னார் பெரிய ஊமைகள்னு சொன்னார் ஏன் பெரிய ஊமைகள்னு சொன்னாருன்னு கேட்டா பேச முடியாது இருக்கின்ற ஊமைகள் சிறிய ஊமைகள் அவர்களுக்கு பேச்சு வரல அவர்களுடைய அவர்களுக்கு வந்து இயற்கையிலே ஒரு ஊனம் இருக்கின்றது ஆனால் இவர்கள் பேசுகின்ற ஆற்றல் இருந்தும் பேச முடியாதவர்கள் எதிர்த்து பேச முடியாதவர்கள் தாங்கள் விரும்புகின்ற பெண்களை எதிர்த்து பேச முடியாதவர்கள் ஆனால் இவர்கள் வாய்கழிய பேச வல்லவர்கள் தான் ஆகவே பேசும் ஆற்றல் இருந்தும் பெண்களை எதிர்த்து பேச முடியாத துர்பாகியவான்கள் என்பதால இவர்கள் ஊமையாக பிறந்தவர்களும் பெரிய உமைகள் என்று சொன்னார் மாமூகர் ஆரம்பத்திலே பெண்களிடத்திலே ஆசை கொள்வார்களாம் பிறகு அந்த ஆசை விதையை சிக்குண்ட பிறகு வயசாகி போன பிறகு அந்த பெண்கள் இவர்கள் மீது மிகவும் சினம் கொள்வார்கள் அந்த சினம் கொள்ளுகின்ற நேரத்திலே எதிர்த்து பேச முடியாது இவர்கள் அஞ்சி போயிருப்பார்கள் என்பதை திருவாசம் கூறுகின்றது வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் ஓர் நான் துணை காணேன் அகப்பட்டுவர் விருப்பத்தை அளிக்கின்ற சேல்மீன்களை போன்ற கண்களை கொண்ட பாவையார்கள் பொம்மை போன்ற அழகை கொண்ட பெண்கள் ஆரம்பத்திலே அவருடைய ஆசை விலையிலே சிக்குள்கின்ற சிக்குண்டு தவிக்கின்ற இந்த ஆடவர்கள் ஆகின்ற மா மூகர்கள் பெரிய உமைகள் பிறகு வயசான பிறகு அந்த பெண்கள் இவர்கள் இந்த ஆடவர்கள் தங்களுக்கு பயன்பட மாட்டார்கள் என்று அறிந்து அவ்வப்பொழுது இயல்பாக சினம் கொள்வார்கள் அந்த சினத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் உமையாக போய் இருப்பார்கள் ஆகவே முதலிலே ஆசை விலையிலே சிக்கொள்வார்கள் தொடர்ந்து சின விலையிலேயே சிக்குண்டு போவார்கள் வெகுளி விலையில் அகப்பட்டு இருப்பார்கள் என்பதை கூறுகின்றார் ஆகவே எதிர்த்து பேசாதிருப்பார்கள் அந்த மாமூகர் நரக வழியில் செல்வார்களே என்று சிதம்பரத்திற்கு போகின்ற வழியிலே செல்ல மாட்டார்கள் அதே போலவே சம்பாதித்து தாங்களே உண்டு தீர்ப்பவர்கள் பிறருக்கு உதவாதவர்கள் அந்த லோபிகள் கேவலாகோ பவதி கேவலாதி என்று வேதம் கூறுகின்றது எந்த உணவா இருந்தாலும் தனித்து உண்ணக்கூடாதான் அதனால்தான் அருகிலே பகிர்ந்து உண்பதற்கு யாரும் இல்லை என்று சொன்னால் அந்த பூமியிலே ஊர்ந்து செல்கின்ற ஈ எறும்பு போன்ற சிற்றூராவது உண்ணட்டம் என்று சொல்லி உண்பதற்கு முன்பாக அந்த என்று சொல்லி தன்னுடைய உணவிலிருந்து ஒரு பிடியை பூமியிலே போட வேண்டும் பஞ்ச பஞ்சயஜங்களிலே ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கின்றது வேதம் விதித்த ஐந்து வேள்விகளிலே ஒன்று இந்த பூதயஜம் ஒருவன் உண்ணும் பொழுது சிற்றூரலுக்கு சிற்றூரலுக்கு உணவளிக்கும் வண்ணம் அந்த ஒரு சிறு பிடி உணவினை பூமியிலே சிந்துதல் என்று பார்க்கின்றோம் பூதயஜம் என்று சொல்லப்படுகின்றது இது வந்து அடிப்படை பூதைக்கியத்தை செய்தாலும் ஒருவன் தனித்திருந்து உண்ணக்கூடாது என்று வேதம் கூறுகின்றது கேவலாதி என்ற காரணத்தினால்தான் நம்முடைய எழுந்தருளிய அந்த உத்தராபதியாராக இருக்கின்ற வடதேசத்திலிருந்து வந்த பைரவ குலத்திலே வந்த அந்த சிவரடியார் தன்னுடைய பிள்ளையே தொழுகிறியாக வைத்து நல்ல போரகத்தோடு அவருக்கு உணவூட்ட முனைந்த நாயனாரை பார்த்து இங்கு யாம் தனித்துண்ண மாட்டோம் ஏன்னா எனக்கு மட்டும் சோறுபடுற நான் எந்த காலத்திலும் தனியா சாப்பிட்டது கிடையாது என்னோடு சேர்ந்து உண்பதற்கு ஒரு அடியார் வேண்டும் ஆகவே ஒரு அடியாரை நீ வா என்று கூறினார் அப்பொழுது இவர் அடியாறுக்கு என்ன செய்வார் நேரமாகி விட்டது இவர் தான் சொல்லி இவருடைய நிபந்தனைகள் எல்லாம் உட்பட்டு ஒரு அமுதினை உண்டாக்கி இருக்கின்றார் ஆகவே நாயனார் என்ன சொன்னார் சிறு அந்த அடியாரை உண்பிப்பதற்காக தனித்து உண்ணமாட்டேன் என்று அந்த வேத விதியினை நமக்கு நினைவூட்டுகின்ற அந்த மெய்யடியார் ஆகின்ற சிவனடியார் அவரை உண்ணச் செய்வதற்காக உண்பிப்பதற்காக அவரோடு தன்னுடைய பிள்ளையின் கரியை தானே உண்பதற்கு உடன்பட்டார் அவருடைய அன்பின் வலிமை எப்படிப்பட்டது எடுத்த காரியத்திலே அவருக்கு இருந்த துணிவு நானும் திருநீர் அணுகின்றேனே என்னையும் ஒரு அடையாறு போல் கருதி உங்களோடு சேர்ந்து உண்பதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்கவும் உம்மை போல் நீரிட்டார் உண்டோ சேர்ந்து உண்ணவாரும் என்ற மகிழ்ச்சியோடு அவரை அனுமதித்தார் வந்திருந்த அடியார் என்று பார்க்கின்றோம் ஆகவே தனித்து உண்ணுதல் என்பது பெரும் பாவம் பிறருக்கு அழிக்காது எந்த உணவையும் உண்ணக்கூடாது திருவிழர புராணத்துல குண்டோதரனுக்கு இறைவனை அருளினாலே ஒரு பசி வந்தது அந்த பசியினை அவன் சென்று பெருமானத்திலே விண்ணப்பிக்கின்றான் பெருமானே எனக்கு உலகத்தினை அழிப்பதற்காக நீ சமுதிரத்திற்கு உள்ளே வைத்திருக்கின்றாயே வடவா முகாக்னி என்ற ஒரு நெருப்பு வடவை முகத்தீ என்ற பெருமான் இந்த உலகிலே இருக்கின்ற சமுதிரத்திற்கு வச்சிருக்கிறாராம் அதை யாரும் போய் பார்க்க முடியாது அது எப்பொழுது வெளிப்படும் என்று சொன்னால் பெருமான் உலகத்தை அழிக்க நினைத்தால் அது வெளிப்படும் அந்த நெருப்பிலே உலகமானது அழிந்து போகும் என்று புராணங்கள் கூறுகின்றன அந்த நெருப்பினை நீ சமுதிரத்தில் வைக்காமல் என் வயிற்றிலே எடுத்து மாற்றி வைத்ததை போல் இந்த பசியானது எனக்கு இருக்கின்றது ஆனால் இந்த பசி யாருக்கு வரும் என்பதை நான் கூறுகின்றேன் இந்த பிறவியிலே இட்டு உண்ணாது தானே உண்டு இந்த பிறவியை கழித்தவன் சிறிதும் வந்து பிறருக்கு அன்னதானம் செய்யாமல் தானே உண்டு தீர்த்தவன் அவன் மறுபிறவியிலே அடைகின்ற பசியினை ஒத்து எனக்கு ஒரு பசி வந்தது இப்படிப்பட்ட பசி எனக்கு வரலாமா என்று குண்டோதரன் போய் கேட்கின்றான் யார சொக்கநாத பெ ஆகவே இட்டு உண்டு உயிர் வாழாதவர் தாங்கும் அவர் யார் என்று கேட்டால் தீமூழ்கர அரண்மேதொருள் செய்யாதவர் பலரும் இந்த உயிர்கள் பேரருள் கொண்டு இந்த உயிர்களை சிறிது சிறிதாக பேதித்து தம்பால் இருக்கின்ற காரணத்தினாலே சிவன் என்னும் திருநாமம் தனக்கே உடைய சர்வம் வசம் கரோதி சிவகா எல்லா உயிர்களையும் தன்பால் ஈர்ப்பவன் என்ற காரணத்தினாலேயே ஈர்ப்பவன் என்ற பொருளினை தருகின்ற சிவன் என்ற திருநாமத்தை தங்கியிருப்பவன் அந்த பெருமானிடத்திலே சிறிதும் சிந்து செலுத்தாதவர்கள் இந்த உலகத்திலே தெய்வ உணர்ச்சியே இல்லாது விலங்குகளுக்கு கூட தெய்வ உணர்ச்சி உண்டு விலங்கினை போல் வாழ்பவர்கள் என்று சொல்லக்கூடாது என்ன காரணம்னா விலங்குகளிலே புலி இந்த இடத்திலே பூசை செய்ததுன்னு பார்க்கிறோம் ஈ பூசித்தது தேனி பூசித்தது எறும்பு பூசித்தது எறும்பியூர்னு சொல்றாங்க பூனை பூசித்தது புலிகீஸ்வரர் கோயில்னு ஒண்ணு மயிலாடுதுறையில இருக்கு இடத்திலே அங்குதான் நம்முடைய நேசநாயனருடைய மரபிலே வந்தவர்கள் பாராட்டி மயில் பூசித்தது ஆடு பூசித்தது காகம் பூசித்தது அணில் பூசித்தது இருக்கின்றன ஆகவே விலங்குகள் கூட இறைவனை பூசிக்கின்றன இறைவனை பூசிப்பது எல்லா இடத்திலும் பார்க்கப்படுகின்றது என்று கூறுகின்றார் நம்பி ஆரூரர் இயக்கிணர் யமனோட வருணர் இயங்கு தீவழி வானரம் நாகம் ஞாயிறு மயக்க மில் புலி வானரம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற்பொன் திண்டி நின் திருவடி அதனை அர்ச்சித்தார் பெரும் ஆறருள் கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே திகை பொன் நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன் என்று எல்லோரும் இறைவனை பூசிக்கின்றார்கள் என்று இருக்கும் பொழுது எல்லோரும் என்றால் எல்லோருமா எல்லா நிலையில் இருப்பவர்களும் எல்லா இடத்தில் இருப்பவர்களும் எல்லா ஜாதியினரும் எல்லா வகையினரும் எல்லா இனத்தவரும் யாருக்கும் இறைவனுடைய பூசை என்பது மறுக்கப்படவில்லை பறவை இனங்களுக்கோ விலங்கினங்களுக்கோ நீர்வாழ் இனங்களுக்கோ தேவர்களுக்கோ நரகர்களுக்கோ மனிதர்களுக்கோ இயக்கர்களுக்கோ கிண்ணர்களுக்கோ எல்லோருக்கும் சிவ பூஜை உண்டு அந்த இன பாகுபாடு இல்லாமல் சிவன் பூஜிக்கப்படுகின்ற நேரத்திலேயே இந்த பிறவியடுத்தவரிலே பெரும்பான்மையினர் அந்த தவக்குறைவினாலே பெருமானிடத்திலே சிறிதும் சிந்து செலுத்தாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நடையை மெய்யென்று நாத்திரம் பேசுகின்ற சழக்கர்களாக தெய்வ உணர்ச்சி இன்று வாழ்கின்ற மெஜாரிட்டி பலரை பார்க்கின்றோம் அந்த பலரும் நரக வழியில் செல்வார்களே என்று தில்லைக்கு செல்கின்ற வழியிலே செல்ல மாட்டார்கள் என்பதை கூறுவதற்காக தீமூழ்கரன் தீமூழ்கர அரண் மேல் அருள் செய்யாதவர் பலரும் அருள் என்றால் அன்பு அன்பு செய்யாதவர் பலரும் கோமூர் வழி போகாதவர்கள் இந்த மூவரும் செல்கின்ற நரக வழியிலே செல்லாத நம்முடைய திருவாதூரடிகள் புலியூர் வழி போனார் தில்லையை நோக்கி சென்றார் என்ற அளவிலே இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம் அவர் எவ்வாறு தில்லையிலே சென்று இறைவனை தரிசித்தார் என்பதை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நற்றமம் வேள்விமல்க மேன்மைகுள் நீதி விளங்குக